லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முதல்ல லிபர்ட்டி தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மிக உயரிய விருது ரவுல் வாலன்பர்க் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தமிழருக்கு கிடைக்கிறது, அதுவும் இங்கு நம்ம எந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் உங்கள் செயல்பாடுகளை பார்த்து ஒரு சர்வதேச விருது கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல என்ன விருது, உங்களுடைய இத்தனை ஆண்டு பணிகள்ல அது உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்திருக்கிறதா, இல்ல ஒரு மைல் கல்னு நினைக்கிறீங்களா, அங்கீகாரம்னு நினைக்கிறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மகிழ்ச்சி. வணக்கம். நீங்க இந்த நேர்காணலை ஏற்பாடு செய்ததற்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐரோப்பிய கவுன்சில் வந்து 47 நாடுகளை சேர்ந்ததுதான் ஐரோப்பிய கவுன்சில். அவங்க ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராவல் வெல்லன்பெர்க் அவருடைய நினைவாக ஒரு சிறந்த மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமைகளில் பணி செய்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து உலக அளவில் ஒரு பரிசை வந்து அவங்க கொடுக்குறாங்க. 2014, 2016, 2018, 2020 இந்த 4 ஆண்டுகள் இதுவரை அது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2022 நமக்கு அந்த பரிசு கிடைச்சிருக்கு, அந்த விருதும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருது அவங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, தீண்டத்தகாத மக்கள் மீது நடைபெறக்கூடிய வன்கொடுமைகளை, அத்துமீறலை, உயிரை பணைய வைத்து பணி செய்ததற்காக இந்த பரிசு வந்து, இந்த விருதை வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 47 நாடுகள் சார்பாக கொடுத்தது இந்த விருதுக்கு வந்து ஒரு கூடுதல் சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம். 2வது, தெற்காசியாவில் முதல்ல நம்ம இந்த விருதை வாங்குவதும் இதுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு. இந்த விருதை முன்னாடி வாங்கினவங்களும் ஒரு முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க. அந்த விருதுக்கு முன்னாடி அந்த மெடலாக இருந்தது. அந்த விருது பற்றி அதிகமாக கோஃபி அன்னன், இட்டாலி பிரைம் மினிஸ்டர்லாம் நிறையா அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இத்தனை ஒரு சிறப்பு மிக்க ஒரு விருது தான் அது. அந்த விருது முழுக்க முழுக்க வந்துட்டு மக்களுக்கு தான் அது வந்து சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. மக்கள் தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. மக்கள் பணி செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். இது கடந்த 25 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 3000த்துக்கு மேற்பட்ட மனித உரிமை மீறல் சம்பவங்களை நான் தலையீடு செய்திருக்கிறேன். ஒரு 25,000 மக்களுக்கு மேலே அதை மீட்டு எடுத்திருக்கிறேன். நிறையா தாக்குதல் நடந்திருக்கு, கொலைமீட் சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அவதூறுகள் நிறையா நடந்திருக்கு. இதெல்லாம் கடந்து இந்த விருது கிடைச்சிருக்கு அப்படின்றத விட இந்த விருது வந்து ஏன்னா மக்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்போ ஏதாவது மனித உரிமை நடக்குது அப்படின்னாக்க கதிர் வரணும்னு எதிர்பார்க்கறது, இல்லை எவிடன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கறது என்பது ரொம்ப முக்கியமாக மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அது அந்த அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையின் அடையாளமாக தான் இந்த நான் வந்து இந்த விருதை பார்க்குறேன். இந்த விருது குறித்து நிறைய தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் நிறைய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்ததும், ஊடகங்கள் அதை வந்து பாராட்டினதும், மக்கள் ஒவ்வொரு மக்களும் அதை வந்து தங்களுக்கான விருதாக கருதி கொண்டாடினதும் உளமாற ஒரு மகிழ்ச்சி. இது கூடுதல் பொறுப்பை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. சோ இதுதான் இது விருது குறித்து நான் சொல்ல விரும்புவேன். நிச்சயமா விருது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு. அது மட்டும் இல்ல, இன்னும் அதிகம் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும், எதிர்பார்ப்பையும் மக்களிடம் ஏற்படுத்தி. நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் எவ்வளவுதான் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம கடந்த சில தினங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு 4 தலித் இளைஞர்கள் வந்து தாக்கப்பட்டது. 2 தினங்களுக்கு முன்பு மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் கூட திருவண்ணாமலை மாவட்டம் வீரலூர்ல தலித்துகள், இந்த அருந்ததியினர் தங்களுடைய சாதியை சார்ந்தவர்களுடைய பிணத்தை மனித உரிமை மீற, அத மற்ற ஆதிக்க சாதியினரின் தெருவில் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. அதுக்கே வந்து காவல்துறை துணை வர வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர்கள் வீடுகள், அவர்களுடைய பொருட்கள், வாகனங்கள் மீது எல்லாம் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது இந்த காலத்திலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கு, இன்றைக்கும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் கூட இவர்கள் எல்லாம் காவல்துறை துணையுடன் தான் நடமாட வேண்டும் என்றால் நம்ம எந்த காலத்துல இருக்கோம், இதெல்லாம் எப்ப மாறும்? நீங்க களத்துல இறங்கி செயல்படுறீங்களே, எப்படி பாக்குறீங்க இது போன்ற சம்பவங்களை? இது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அங்கங்க நடக்கின்ற போது மனசு வந்து இன்னமும் படபடக்கு தான் செய்யுது. நான் 25 ஆண்டு காலம் இந்த களத்துல இருந்தாலும், 3000 சம்பவங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டாலும், ஒரு மனுஷன் நடமாட முடியல, அவன் பிணத்தை தூக்கிட்டு போக முடியல,
அவன் நல்லா இருக்கிறானாக்க தாக்குதல் நடத்துறது, அவன் உரிமையை கட்டணம் கொலை பண்றதுன்ற ஒரு அராஜகம் இருக்கு பாருங்க. இது ஒரு காலம் நம்ம அனுமதிக்க முடியாது. இது வந்து ஒரு நாகரிக சமூகம் ஏற்றுக்கவே முடியாது. இவ்வளவு ஒரு 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 இவ்வளவு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நம்முடைய இவ்வளவு அள வலுவான சட்டங்கள் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஆனா மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதிய பாகுபாடு இருக்கு பாருங்க. அது ஒரு கேவலமான ஒரு போக்கு. அந்த அடிக்கிற காட்சியை நான் போய் பார்க்கிறேன், பின்னாடி அந்த சாதியத்துக்கான குறியீடை போட்டுட்டு போய் அவன் அடிக்கிறான். அண்மையில ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துல காலண்டர்ல வந்து எங்க சாதியை வந்து நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னு கொந்தளிச்சாங்களே, இப்போ உங்க உங்க குறியீடை போட்டுட்டு அடிச்சானே அதுக்கு வெக்கப்பட்டீங்களா, அதுக்கு வருத்தப்பட்டீங்களா, மண்டிட்டு மன்னிப்பு கேட்டீங்களா? ஆமா, ஜாதி பெருமைகளை பேசி போய் அடிக்கிறான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் நான் வந்து அவங்கள எல்லாம் நான் வந்து அந்த அடிக்கிறவனையும் நான் பரிதாபமா தான் பாக்குறேன், பரிதாபமா தான் பாக்குறேன். ஏன் அப்படி பரிதாபமா பாக்குறேன்னா, அவனுக்கான என்னுடைய பணி என்பது ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், குறிப்பாக தலித் மனித உரிமை செயல்பாட்டாளர் பணி என்பது தலித் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பது மட்டுமே இல்லை. ஆதிக்க சாதிக்காரன்னாடாமினன்ட் கம்யூனிட்டிக்காரன் அவன் அவனிடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்முடைய முக்கியமான கூடுதல் பொறுப்பா இருக்காது. அவன் பாவத்துல நம்ம சுமக்க வேண்டியதா இருக்கு. இப்படி இப்படி ஒரு 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 பணியனுக்குள்ள இவ்வளவு தூரம் போட்டு போய் நீ அடிக்கிற வைக்கிற பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. அவன் படிச்சிருக்கிறானா, சாப்பாடு இருக்கா, வேலை இருக்கா, இதுக்கான உத்தரவாதம் இருக்கா? இது எதுமேல் அடிக்கிறவனும் பாருங்க பஞ்சபிரதேசம் மாதிரி தான் இருக்கிறான். அப்படி என்ன உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவு திமிர் என்ன, அவ்வளவு ஆதிக்க மனப்பான்மை என்ன, ஒரு சக மனுஷனை நேசிக்க தெரியல அப்படின்னா, நான் என்ன என்ன எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குள்ளது. இது லீகலா சிசி கேஸ் ஃபைல் பண்றோம், அவங்களை அரெஸ்ட் பண்றோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கோன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லீகல் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட, அவளிடத்துல மாற்றம் வரலன்றது எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் சவால் நிறந்தது பாருங்க. பணத்தை தூக்கிட்டு போக முடியல பாருங்க. பணத்தை தூக்கிட்டு போனா அடிக்கிறான், கோவில்ல உரிமை கேட்டா அவன் அடிக்கிறான், டீ கடையில வந்து எங்களுக்கு ஒரு ஒன்னா ஒரு கூளை கொடுறானாக்க அதுக்கு அடிக்கிறான், பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆகணும்னாக்க கொல்றான், பணமே ரெண்டா புதைக்கிறான். எவ்வளவு ஒரு 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 மோசமான நிலை நம்ம இருக்கிறோம் பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் எல்லாம் தூண்டு விடுற அந்த கட்சிகள் இயக்கங்கள், அவன் அவன் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்களா வந்து பொது சமூகத்துல? நீ என்னமோ காலண்டரை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்களே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வருத்தப்பட வேணாமா? ரொம்ப பெயின்ஃபுல்லா அது. பொதுவா நம்ம சொல்லுவோம் இல்லையா, மௌனம் என்பது வந்து சம்மதம் தான், அதாவது அவர்களின் சம்மதத்தோடு தான் இது போன்ற அல்லது தூண்டுதலின் பேரு தான் நடக்குதா அப்படின்னு யோசிக்க தோணுது. இந்த மாதிரியான கலவரத்துல இந்த மாதிரியான தாக்குதல் ஈடுபடுறது 2-3% தான். மத்த வேலை சைலன்ஸா இருக்கான் பாருங்க. அந்த சைலன்ஸ் தாங்க டேஞ்சரஸ் சைலன்ஸ். அடிக்கிறவன கூட நம்பிடலாம். இந்த அமைதி வந்து ஒரு பேர் ஆபத்து மிக்க அமைதி. அது அமைதி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதையொட்டி ஒரு கேள்வி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் முக்கியமா குரல் கொடுக்க வேண்டியவர்கள் உங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள், அதற்கும் ஒருபடி மேலே பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற எதிர்கட்சிகள் எதற்கு எடுத்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். குறிப்பாக நான் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி ஒரு நேரடி கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இப்ப சமீபத்துல வந்து மதமாற்றம் செய்ய முயற்சி செய்தார்கள் என்று ஒரு மாணவி தற்கொலைன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இந்த இடத்தில் இந்து வன்னியர்கள், இந்து அருந்ததியர்கள், இந்து மக்கள், இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் ஒரு தரப்பு அமைதியாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட சாதி அடையாளத்தை அங்க பதித்து கொண்டு தாக்குதல் நடத்துபவர்கள் அவங்க தலைமையே அமைதியா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து என்ன பண்றாங்கனாக்க, பாஜக இல்ல RSS அண்ணாமலை போன்றவர்கள் மத ரீதியாக இந்த மக்களை பிரிக்க பாக்குறாங்க, இன்னொருத்தவன் ஜாதி ரீதியா பிரிக்க பாக்குறாங்க. ஒரு மாணவி அவங்க என்ன மத மாற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னு அன்னைக்கு காவல்துறை அறிக்கை விரிவாக விளக்கமாக சொல்லப்படுது. அங்க எந்த மத மாற்றமும் இல்லை. 4-5 வருடமாக அந்த 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 சிறுமிக்கு வந்துட்டு மதம் மாறு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்களா, அவங்க அங்க படிச்சுட்டே இருந்தாங்களா? இவ்வளவு பெரிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இதுவரை ஒரு குற்றச்சாட்டு வரல, அப்படி ஒண்ணு நடக்கலன்னு தான் சொல்றாங்க. இப்படி அப்பாவி மக்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டி விட்டுட்டு நீ மத மாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல நீ கைய வைக்க பாக்குற பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு அயக்கத்தனம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆபத்து, எதுக்கு எடுத்தாலும் நீ கிறிஸ்துவன் நீ கிறிஸ்துவன்றான்,
பொது சமூகத்துல கேள்வி கேட்டா நீ கிறிஸ்தவன்றான். கிறிஸ்தவனா இருந்தா என்ன? ஆமா நான் கிறிஸ்தவன் தான், என்ன பிரச்சனை? உனக்கு எனக்கு ஒண்ணுதானே சட்டம், இல்ல உனக்கு மட்டும் என்ன சட்டத்துல ரெண்டு கொம்பு கொடுத்துருக்கா? எந்த மதமா இருந்தாலும் இந்த நாட்டுல உனக்கு எந்த மதம் பிடிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் இங்க வாழ்வதற்கான உரிமை உண்டு. அது இஸ்லாம் மதமோ கிறிஸ்துவ மதமோ இந்து மதமோ பௌத்த மதமோ சீக்கிய மதமோ இல்லாட்டினா எனக்கு மதமே வேணாம்னு சொல்லிட்டு கூட வாழலாம். இதுதான் என்னுடைய கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு. ஏன் கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு? நீ யாருடா கேட்கறது? நீ வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து இந்த இந்த ஒரு ஆபத்து போக்கு வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை இந்த மாதிரியான விஷயத்துல வந்து சொல்லும் போது இந்த மாதிரியான விஷயம் தமிழக அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு உண்மைத்தன்மைக்கு மாறாக இந்த மாதிரி கலவரம் செய்யற ஆட்களை உள்ள பிடிச்சு போடணும். நான் என்ன சொல்றேன், இந்த தேவையில்லாம பதற்றத்தை உண்டு பண்றான் பாருங்க. அதே மாதிரிதான் இதுவும் அரசியல் ரீதியாக கேவலமான கருத்துக்களை என்ன பண்ண முடியாது, வெளியிட முடியாது, தவறான கருத்து. அது ஒன்று. ரெண்டு, இந்த மாதிரி விஷயத்துல வரமாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் இந்துன்னு பாக்குற போது ஓட்டு வேணுமே. ஒரு இந்து கிறிஸ்துவ தாக்குதல் நடக்குது, உடனே வந்துட்டு நாங்க இந்து பக்கம் நிக்கிறோம்னு எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இரண்டு சமூகங்களுக்கு இருக்கும்போது கண்டுக்காம போற அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒருத்தரோட ஓட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எழுந்துருவோம். ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, டாமினேஷனை வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து தட்டி கேட்கணும், ஆதிக்கத்தை தட்டி கேட்கணும், வன்முறையை தட்டி கேட்கணும். நான் வந்து என்ன வேணாலும் யாரும் வன்முறை பண்ணுமா சைலண்டா இருப்பேன். எதிர்மதக்காரன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போனா அதை போய் வன்முறையே இல்லாட்டினாலும் சம்பவமே இல்லாட்டா அதை போய் என்ன பண்ணுவேன், பிரச்சனை பண்ணுவேன். எல்லா மதங்கள்லையும் நல்லவர்கள் இருக்காங்க, எல்லா மதங்கள்லையும் பித்துக்குழி இருக்கான். மதத்தை வைத்துக் கொண்டு உண்மையான ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவங்க நல்ல பேர் இருக்கிறாங்க. குன்றக்குடி அடிகளா இருக்கிறார், அவரெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளு. அங்க கன்னியாகுமரியில் ஐயாவளி முறை இருக்கு, அவரு ஒரு சாமியார் தான், நான் நேசிக்கிற ஒரு ஆளு. எத்தனை சித்தர்கள் இருக்கிறேன், அவங்களே நேசிக்கிறேன் நான் ஒரு ஆள். நான் அவர்கள் எல்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தை வந்து வாழ்வியலோடு பொருத்தி பார்த்து மதவாதமே இல்லாம பேசின ஆட்கள். அதே மாதிரி கிறிஸ்தவத்துல வந்து அதே மாதிரி எளிமையை விரும்பி மருத்துவமும் கல்வியும் முக்கியமாக பணி செய்யக்கூட பல கிறிஸ்துவ நிறுவனங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இஸ்லாத்திலையும் வந்துட்டு மக்கள் நேசிக்கூட ஆட்கள் இருக்காங்க. அதே நேரத்துல இந்த மூன்று மதங்கள்லையும் இதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சாதாக்குற கும்பல் இன்னைக்கு பெருசாயிட்டு இருக்கு. அப்படித்தான் நம்ம பிரிக்கணுமே தவிர மத ரீதியா பிரிக்க கூடாது. மதத்தை வைத்துக் கொண்டு எவன் அட்டுழியம் பண்றான்னு பிரிச்சு பார்க்கணும். நான் சொல்றது என்னன்னா, இந்த இன்ஸ்டியூஷனை விட மிகவும் அட்டுழியத்துல முதலிடத்துல இருப்பது அண்ணாமலை போன்ற ஆட்கள் தான். இதெல்லாம் தவறான கருத்து. இது நாட்டுக்குள்ள ஒரு பதட்டத்தை உண்டு பண்ண பாக்குறீங்க. ஒரு இடத்துல சைலன்ஸை கீப் பண்ற, நான் ஹிண்டன் கூட போக வரல. ஒரு எளிய மக்களை தீண்டாமை பார்த்து கடைபிடிச்சு அடிக்கிறான், போக வேண்டியதானே களத்துக்கு, போக வேண்டியதானே? வாய்க்கிளி இங்க பேச தெரியுது இல்ல. இப்படி மக்கள் மத்தியலுக்குள்ள இப்படி ஒரு பிளவு அசிங்கமா இல்ல? இங்க 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 எல்லாம் ஒன்னாதான பழகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாய்ப்பு இல்லையாதான சமூக சமூகத்துல வந்துட்டு நம்ம என்னைக்காவது நம்ம தமிழ் மண்ணில அவங்களுக்கு வேறு ஊன முடியவே முடியாது. தமிழ் மண்ணில மதவாதம் இங்க தலைக்க முடியாது. நம்ம ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஸ்டேட். நம்ம அம்பேத்கர் கொள்கையும் வலுவான பெரியார் கொள்கையும் இங்க ஆழமா இருக்கு. ஒரு காலம் அவனுடைய வேலை இங்க எடுபடாதுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குது, குரல் வித்தலாம் நடக்குதுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு நீங்க பதில் சொன்னீங்க. சாதி ரீதியாக சாதியை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் ஒருபுறம் என்றால் அதிகாரத்தின் பெயரால் நடப்பது. நம்ம வந்து காவல்துறையை தான் வந்து நாடி போறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அங்கும் கூட பாத்தீங்கன்னா ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாகத்தான் காவல்துறையும் செயல்படுவத பல சமயங்கள்ல நம்ம பாக்குறோம். இப்ப அந்த விழுப்புரம் மாவட்டத்துல தலித் இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் ஆகட்டும், சேலத்தில் வந்து சிறையில் ஒருவர் மரணம் அடைந்தது, விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்டவர் காவல்துறையினரால் அடித்து துன்புறுத்தப்பட்டு மரணம் அடைந்தார், மர்ம மரணம் என்ற ஒரு விசாரணையிலும் கூட எல்லா இடங்களிலுமே இந்த ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாகவும் மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அநீதியும் இழைக்கப்பட்டதுதான் வந்து தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இந்த போக்கு காவல்துறையிடம் எல்லா இடங்கள்லயும் இருக்குதா, இல்ல எந்த அடிப்படையில் இந்த மனநிலை அவங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, முதல்ல நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் தமிழக முதல்வர் ரொம்ப நான் பாராட்டுறேன். ஒரு விஷயத்துல என்ன பாராட்டுறேன் அப்படின்னா, அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரு இமிடியட்டா. இப்படி டக்குன்னு ஒண்ணு நடக்குதுன்னா உடனே திருநாட்டு வழக்க போடுங்க, அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டினா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்ற ஒரு விஷயமா நடக்குது. போயிட்டு ஒரு காவல்துறை அத்திமன்றம் நடந்தா கூட மினிஸ்டர் அனுப்பிட்டு முதலமைச்சர் சார்பாக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்றதற்கு உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு பாருங்க,
அதுக்குன்னு நான் அவர் ரொம்ப நான் பாராட்டுறேன். எந்த எந்த ஸ்டேட்டுமே அப்படி செய்ய மாட்டாங்க, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லைன்றது அவங்க சொல்ல பார்ப்பாங்களே தவிர, அவங்க போய் அதை வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை நம்ம முத முதல்ல பாராட்டுறேன். அதனால தமிழக முதலமைச்சருக்கு நான் வந்து இந்த இந்த போக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இது இந்த இந்த பணி ரொம்ப நல்லது. உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அதை முன்னாடியே கேஸை ஃபைல் பண்ணுறது, சேலத்தில் முன்னாடி ஒருத்தருடைய மரணத்துக்கு உடனே திருநாட்டு போட்டு அதை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வச்சது, கனிமொழி அவர்கள் இது வந்து அதிமுக ஆட்சி கிடையாது, சாத்தான்குளம் மாதிரி நடக்க முடியாதுன்றதெல்லாம் அவங்க சொன்னது, இது எல்லாமே எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. அதனால நான் வந்து அதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் வந்து காவல்துறை சீர்திருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன். காவல்துறையில் வந்து சீர்திருத்தம் ரொம்ப அவசியம். அந்த காவல்துறை ஒரு முதலமைச்சர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நம்ம ரொம்ப வரவேற்கும். அதே நேரத்தில் காவல்துறையில் மனித உரிமை சார்ந்தோ ஜனநாயகம் சார்ந்தோ பயிற்சி போதிய அளவு இல்லை. இன்னமும் காவல்துறை வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு ஸ்டேட்டுடைய கைப்பாவே இருக்கக்கூடாதுன்னு வாங்க எப்பவுமே. காவல்துறை வந்து ஒரு ஸ்டேட்டுடைய பொருளாக இருக்கக்கூடாது, அது ஜனநாயகத்தின் பொருளாக இருக்க வேண்டும், மக்களினுடைய பொருளாக இருக்க வேண்டும், மக்களுடைய வேலையாளாக இருக்க வேண்டும் என்றதான் டெமோக்ராட்டிக் போலீஸ்ன்றாங்க. அதிகாரத்துக்கு ஒரு எலைட் மக்களுக்கு வேலை செய்யறது போலீஸுடைய வேலை இல்லை, மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான் போலீஸுடைய வேலை. ஏன் நான் வந்து இந்த காவல்துறை சீர்திருத்தத்தை பத்தி முதலமைச்சர் அவர்கள் இம்மிடியூட்டாக நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், இந்த மாதிரியான லா அண்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் முக்கியமா காவல்துறையில இருக்கு. புலன் விசாரணை செய்யறவங்களும் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கனவு, ரெண்டு பேருமே நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி வேலை பார்க்கறாங்க, நிறைய ப்ரெஷர் இருக்கு, நான் மறுக்கல. 120,000, 130,000 போலீஸ் வந்து பத்தாது, 1,500 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு தமிழ்நாட்டில், 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 1,500 போலீஸ் ஸ்டேஷன் பத்தாது, மக்கள் காவல்துறை எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, ஒரு போலீஸ்கார இன்வெஸ்டிகேஷன் வந்து 3 லட்சம் வரைக்கும் ஐபிசி கேஸ் ஃபைல் பண்ணப்படுதுன்னா, ஒரு போலீஸ் வந்து குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னாக்கா வருஷத்துக்கு வந்து 20-25 கேஸ் தான் பண்ண முடியும். அப்பதான் சார் நான் அப்படி ஜனதா வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா 150 கேஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பரிதாபமா தான் இருக்கு. அப்ப அது என்ன கலை செய்யலான்னு நம்ம வந்து திட்டமிடுறோம். ஒன்று, ரெண்டாவது, இந்த மாதிரியான ரூடா நடந்துக்கிற போலீஸ் இம்மிடியட்டா பணி நீக்கம் செய்து வந்து சஸ்பெண்ட் பண்ணி உடனே என்ன பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுல வந்து தயவுசாட்சியம் பண்ணக்கூடாது, அவங்க மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றது ஒரு ஆர்டராகவே இருக்கணும், அப்பதான் போலீஸ் பயப்படுவாங்க. இது நிறைய நேரங்களில் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணப்படுறது கிடையாது. இன் கேஸ் அது வந்து சமூக வலைதளங்களில் வந்து அவர் அடிக்கிற மாதிரி இறந்து போன ஒரு காட்சி வெளியில் வந்தால் மேபி திருநாட்டு போடுறாங்களே தவிர, இம்மிடியட்டாக அவர் காவல் நிலையத்தில் இருந்திருப்பார், வீட்டுக்கு வந்து செத்து போயிருப்பார், அதெல்லாம் சஸ்பீரியல் டெத்தாகவே வரும், அப்படிலாம் வைக்கக்கூடாது. இனிமேல் ஒரு தனிநபர் அடித்தாங்கன்னா உடனே போட்டுருவீங்களே கேஸு. அப்போ ஸ்டேட்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, அடித்தாங்கன்னா உடனடியாக என்ன பண்ணுவது, ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து தயவுக்காட்சினு பார்க்க முடியாது. நம்ம இன்னைக்கு எப்படி ரவுடிகளை அடக்கிறோம் ஒடுக்குறோம் அப்படியே நாங்கள் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நம்ம பேசுகிறோம், அதே நேரத்தில் போலீஸ் இந்த மாதிரியான ஆட்டிடியூட்டோட நடந்துக்கிறது வந்து ஏற்புடையதில்லை, ஜனநாயக போலீஸ் கிடையாது. அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும், மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸை நீ அடிக்கிற கொள்ற அப்படின்னா என்ன அர்த்தம், மாற்றுத்திறனாளிய நீ அடிச்சு கொள்ற அப்படின்னா என்ன அர்த்தம், அது எப்படி ஏற்றுக்க முடியும். அப்பாவி மக்களை, நீ யாருக்கு போலீஸ், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் என்ன பாதுகாக்கவே தவிர என்னை அடிக்கிறதுக்கு இல்லை. ஸோ காவல்துறை ரிஃபார்ம் பத்தி இம்மிடியட்டாக, காவல்துறையில சீர்திருத்தம் பத்தி நேஷனல் போலீஸ் கமிஷன் 20 ஆண்டுகளுக்கு முன்பே பல 8 சாப்டர்ல நிறைய டீட்டெயிலா பேசியிருக்கிறாங்க. சீர்திருத்தம் நிறைய கொண்டு வரப்படணும்ன்றது காவல்துறையில சொல்லப்பட்டிருக்கு. ரிஃபார்ம் வந்து தமிழகத்துல என்ன ஒரு பெருமைனா, இந்தியாவில் அதிகமாக கனரக வாகனம் வச்சு தமிழ்நாடு போலீஸ் தான், அதிகமாக பட்ஜெட் தமிழ்நாடு போலீஸ்க்கு தான், அதிகமாக கணிதமயமாக்கப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் தான், 4 முறை ஸ்டேட் போலீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் தான். தமிழ்நாடு போலீஸ் வந்து போலீஸ் சட்டத்துக்கு முன்னாடியே வந்தது. போலீஸ் சட்டம் 1861 வந்து தமிழ்நாடு போலீஸ் 1859 கொண்டு வந்துடப்பட்டது, ஒரு பழமையான போலீஸ். ஆனாலும் இந்த ரிஃபார்ம் சீர்திருத்தம் என்பதை இன்னமும் அவங்களுக்கு அணுகி தெரியல. லா அண்ட் ஆர்டர்ல வந்துட்டு சோசியல் எக்கனாமிக் அனலிட்டிக் பண்ற ஒரு ஸ்கில் வந்து போலீஸ்க்கு கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்ல வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, லீகல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, வீக்கா இருக்கு. அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு ப்ராப்பரா பண்ணுன்றது குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷனுக்கு மெருகேற்றுவதற்கு போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பயிற்சி, கூடுதல் பயிற்சி தேவை. ப்ரியாரிட்டி பிரிக்கலாம், போலீஸோட மத துறையோட சேர்ந்து எப்படி பண்ணணும்ன்றது பேசணும். ஆனா போலீஸ் மக்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அஃபென்ஸ். அது
நீங்க பார்லிமெண்ட அட்டாக் பண்ணா நீங்க எப்படி அது வந்து பெரிய தேச பாதுகாப்புன்றீங்களோ அதே மாதிரி போலீஸ் பொதுமக்கள் அடிச்சாங்கனாலும் தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி தான் அர்த்தம். மக்களை கை வைக்க கூடாது அந்த உணர்வோட போலீஸ் ரிஃபார்ம் ரொம்ப ரொம்ப தேவை. நிச்சயமா, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்னா அடிப்படையில் வந்து காவல்துறையில் வந்து ஒரு மாற்றம் வர வேண்டும். ஏன்னா நேரடியாக எந்த பிரச்சனை என்றாலும் மக்கள் அங்கேதான் செல்லுகிறார்கள். அதனால அந்த அடிப்படையில் முதலில் அங்கே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை வந்து கட்டுக்குள் அடங்கக்கூடியதாக சமாளிக்கக்கூடியதாக இருக்கும், முதற்கட்ட தீர்வாக இருக்கும் அப்படின்னு டிஜிபி அந்த பதவியில உட்கார்ந்த உடனே திமுக வந்து உட்கார்ந்த உடனே சொன்னார், மக்களிடம் வருகின்ற நபர்களிடம் அன்பாக போலீசார் நடந்து கொள்ள வேண்டும் என்று சுற்றறிக்கையில அனுப்பப்பட்டது. அன்பா பழகுறாங்களா நான் கேட்கிறேன். காவல் நிலையத்துல வந்து சிசிடி கேமரா வைக்கணும்ன்றது போன டிசம்பர் மாசம் 2020ல், போன டிசம்பர் கிடையாது ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 2020ல டிசம்பர் மாசம் அந்த ஒரு பொதுநல வழக்குல டெல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பொதுநல வழக்குல. அதுல எவிடன்ஸும் அந்த பொதுநல ஒன்றாவது இம்ப்ளூட் பெட்டிஷனரு, நாங்களும் அந்த பொதுநல வழக்குல ஒரு ஒரு பெட்டிஷனரு. அப்போ சொல்றாங்க எல்லா காவல் நிலையங்கள்லையும் சிசிடி கேமரா இருக்கணும். அந்த சிசிடி கேமரா வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து அது வந்து சரியா இருக்கான்றது ஒரு கமிட்டி போட்டு அதை வந்துட்டு கண்காணிக்கணும். ஒருவேளை அந்த பெட்டிஷனர் வந்து எனக்கு அந்த சிசிடி கேமரா வேணும்னாக்கா அது கொடுக்கணும், 6 மாசம் வரை அதை பாதுகாத்து வைக்கணும். இதெல்லாம் நாங்கள் எவிடன்ஸ் அது போடப்பட்ட அந்த உச்சநீதிமன்றம் 2020 டிசம்பர்ல உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஒரு போலீஸ் அடிக்கிறாரு, ஒரு காட்சி பார்க்குறோம், சட்டக்கல்லூரி மாணவர் அடிக்கிறாரு, அப்பனா அங்கே காவல் நிலையத்தில் வந்து சிசிடி கேமரா இல்லைன்னு தானே அர்த்தம். காவல்துறையில முதல் சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் எங்கிருந்து வருகிறது அப்படின்றதையும் பாக்குறோம். மக்கள் வந்து முதலில் இதை புரிந்து கொள்ளணும். நீங்க ஆதிக்க சாதியினர் என்று அவர்களை பற்றி தமிழக முதலமைச்சர் இதை வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் கரிசனியோட தான் இருக்கிறாரு. பீப்புள் போலீஸா மாத்தணும் முயற்சி எடுக்கிறாரு. இதையும் அவர் கரிசனில வச்சுக்கிட்ட செஞ்சாருன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு தான் அது வந்து ஒரு 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 கூடுதல் பெருமையை வந்து சேர்க்கும். அது அது பீப்புள் போலீஸா மாத்த வேண்டிய ஒரு ஒரு பியூரோக்ராட்டிக் போலீஸ் வந்து பீப்புள் போலீஸா மாத்த வேண்டிய கடமை அவர் சார்ந்து இருக்கிறது. அப்படி எவனா ஜாதிய பாகுபாட்டோடு இருக்கிறான்னா சீரியஸ் கேஸா எடுத்துக்கணும் அதெல்லாம். சரி, அதாவது நேரடியா தமிழக முதலமைச்சருக்கே நீங்க கோரிக்கை வைத்திருக்கிறீங்க, தொடர்ந்து அவரும் காவல்துறையின் மீது கவனம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த உடனே மிக்க நன்றி. நன்றி. Thank you.